விடுதலை நேர நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நாங்கள் நம்புகிறோம். இந்த வாரமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது நமது சபையார் தேவனை துதித்து ஆராதிப்பதை பாருங்கள். நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து தேவனை துதித்து ஆராதியுங்கள். எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் இயேசப்பா. Oh.
சுவிசேஷ சபை உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா உங்களுக்கா விசேட ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 90 தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. இப்பொழுது ஜெபத்துடனே தேவனுடைய செய்தியை கேளுங்கள். நாம் எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்குற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அருமையான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் அவன் தன்னை போல ஆளுகை உள்ளவனாய், அவன் தன்னை போல சுயசித்தம் செய்கிறவனாய், அவன் ஒரு பலமுள்ளவனாய், அவன் ஒரு கிருபை பெற்றவனாய், இந்த பூமியிலே அவன் நன்மையை காணும்படியாக, அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனான போது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் தேவ சாயலை இழந்த போது, அவனுடைய வாழ்விலே பாவத்தின் சம்பளமாக மரணமும் கஷ்டமும் வேதனைகளும் போராட்டங்களும் வந்தது. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, அவர் உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய கொடுமை எவ்வளவு பெரிதென்றதை வேத வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவம் என்பது வியாதியாக, அழிவாக, நம்முடைய வாழ்விலே போராட்டமாக, நெருக்கமாக, கண்ணீராக அது மாறி வருகிறது. அதை அறிந்ததுனாலே தான் மனிதனை தன்னுடைய சாயலாய், தன்னுடைய ரூபமாய் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காய், மனிதனுடைய சாபத்துக்காய் இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் அவதரித்தார். நீங்கள் நினைக்கிறது போல 2012 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்தவர் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அவர் அல்பாவும் உமேக்காவும் ஆனவர், அவர் இருந்தவராய் இருந்தவர், வானமும் பூமியும் தோன்றும் முன்னே அவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருந்தவர் தான் மண்ணுயிரை காக்க, தன்னுயிரை கொடுக்க இந்த பூமிக்கு மனுஷ சாயலாய் இறங்கி வந்தார். அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்க தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த தெய்வம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக, ஏறக்குறைய 850 முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே உரைத்திருக்கிறான். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தம்மை தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து, அந்த பலியினூடாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் நீங்க, நம்முடைய சாபங்கள் நீங்க, நம்முடைய வியாதிகள் நீங்க அவர் தம்மை ஒப்பு கொடுப்பார் என்று அங்கே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளவும், நாம் சமாதானமாய் வாழவும், நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே கடந்து செல்லவும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காய் பலியாய் ஒப்புக் கொடுத்ததினாலே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை அவர் நமக்காக சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அதை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாராம்.
இந்த நாளில இந்த விடுதலையின் ஆராதனையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியின் நெருக்கமாக இருந்தாலும், உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, உனக்காய் பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல நீ விசுவாசம் உள்ளவனாய் வந்து, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என்னுடைய வியாதியில் விடுதலை தாரும் என்று நீ அவரிடத்துல மன்றாடுகிற போது, கேட்கிற போது, அவர் உனக்கு எல்லா பாவ தோஷங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்ல ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேகர் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிப்பாரோ? அவர் ஒருவர் தான் வியாதிகளை குணமாக்குவாரோ? வேதம் சொல்லுகிறது, வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரங்களையும் உடைய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் என்று வேறு ஒருவருக்கும் அங்கே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, வேறு ஒருவருக்கும் ஆளுகை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், மனிதனுடைய பாவங்களுக்காய் பலியான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் ஞானஸ்தானன் அங்கே சொல்லுகிறான், வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிற போது, உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் உலகத்திலே பிறந்த பிறக்க போற இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும், அவனுடைய சாபத்துக்காக, அவனுடைய வியாதிக்காக, வியாகுலத்துக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அருமையான தேவ பிள்ளையே, பலி இல்லாமல் பரிகாரம் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்ததினாலே தான் தன்னைத்தானே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து நமக்கு பரியாரியாய் மாறிக்கொண்டார். நம்முடைய வியாதியிலிருந்து, வியாகுலத்திலிருந்து, நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு பரிகாரியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே வெளிப்பட்டார். இன்னைக்கு அதையெல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, நோய்கள் குணமாகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார். அவர் நம்முடைய நோய்களை தன்மையில ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பாருங்க, வியாதியில இருக்கிறவர்கள் எத்தனையோ கோடானு கோடி ஜனங்கள் இன்னைக்கு மரணத்திலே அகப்பட்டு அந்த மரணத்திலிருந்து விடுவிப்பார் உண்டோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற போது எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களையும் அவர் தன்னுடைய கரத்தினாலே தொட்டு குணமாக்குகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்களை அவர் மரண இருளிலிருந்து விடுவிக்கிறார். அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போனதில்லை. அவரிடத்திலே வந்தவர்களுக்கு அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஒருவரே நமக்காக பலியான தெய்வம். நமக்காக பலியாகி அவர் நம்மை மீட்கும் பொருளாக மீண்டும் வரப்போறவராக இருக்கிறார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இதை விசுவாசிக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்மேல் இரக்கமா இருமென்று சொல்லி, யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்ன பாஸ்டர் நீங்க கேட்கலாம். பாவம் மன்னிக்கப்பட்டால் உள்ளத்திலே முதலாவது தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உள்ளத்திலே முதலாவது தேவ சமாதானம், அதற்கு பின்பாக சரீரத்திலே செய்வீக சுகம். வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரன் ஆண்டவரிடத்திலே நாலு பேர் அவனை சுமந்து வந்தார்கள். நாலு பேர் அவனை சுமந்து வருகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்து, அவர்களை பார்த்து அவர் சொன்னார், அந்த திமிர்வாதனைக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அப்போது அங்கிருந்த வேத பாதகர்கள் அதை கேட்டபோது, அவர்கள் இவன் தேவதூசனம் சொல்லுகிறான் என்று தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதை அறிந்த இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், மனுஷ குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே மனுஷ குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொன்னார். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். நல்லா கவனித்து பாருங்கள், ஏன் அந்த வேற பாதகர்கள் அப்படி நினைத்தார்கள் சொன்னால், தேவன் ஒருவரே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்க இவன் எப்படி
இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இந்த திமிர்வாதனை காரணை பார்த்து சொல்ல முடியும் என்று தங்களுக்குள்ளே எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது படுக்கெடுத்து போன்ற போது அவன் சுகமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு போன போது அவர்களால் எதிர்பேச்சு பேச முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படாமல் அவனுடைய திமிர்வாதம் என்றும் வியாதி அவனை விட்டு நீங்காதே. அப்படியானால் இவர் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவரோ என்ற ஒரு ஐயம் அவர்களுக்கு எழுந்ததுனாலே அவர்களால் எதிர்பேச்சு பேச முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலே அவனுடைய வியாதி நீங்கியது. அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் போனான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அவர் நமக்காக பலியான தெய்வம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு மதமோ மார்க்கமோ மனிதனுடைய பாவத்தை போக்க வல்லமை உள்ளது அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் எவ்வளவு கொடுமை என்று அறிந்ததினாலே தான் அந்த பாவத்துக்காய் தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பிலிருந்து ஒரு மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பாவம் மன்னிக்கப்பட வேதம் சொல்லுகிறது, எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமென்னிப்பில்லை. அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக இன்னும் ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை எல்லா வேதாகமங்களும் சொல்லி இருக்க, மனிதனுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து பலியான ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் பகிர்ந்து நிற்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இதை எவர்களெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இதை எவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே தான் பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. அவர்கள் வாழ்விலே தான் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தின் அடையாளமாக வியாதிகள் வியாகுலங்கள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஒரே பேரான குமாரனாய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ எவளோ அவள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை பலியாக தந்தருளி இந்த உலகத்திலே தேவனாகிய பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். நீ விசுவாசிப்பாயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம், அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று நீ உன்னுடைய ஆவியிலே ஆத்மாவிலே விசுவாசித்து அவரிடத்திலே வருவியானால் ஆண்டவர் இந்த நாளிலே உன் அக்கிரமங்களை மன்னிப்பார், உன் நோய்களை குணமாக்குவார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், உன் பிராணனை அடுவுக்கு முடக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கே அறிவதையற்ற நாங்கள், பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழுகிற நாம், பாவத்தினுடைய சாயலை தெரித்து கொண்டவர்கள், அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்விலே பரிசுத்தமுள்ள தேவனுடைய கிருபியை பெற்றுக்கொள்வது என்பது மனிதனால் கூடாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அளவில்லாத கிருபையினாலே நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதானது என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறாராம். அல்லேலூயா. நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், எவ்வளவு மீறுதல்களோடு இருந்தாலும் தேவ சமூகத்திலே வந்து கதறி ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய தப்பிதங்களை மன்னியும் என்று சொல்லுகிற போது ஒரு தகப்பன் பிள்ளையை ஏற்றுக்கொள்வது போல, ஒரு தாய் ஒரு பிள்ளையை அரவணைக்கிறது போல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்முடைய பாவங்களை நீக்கி அவர் தம்முடைய பிள்ளையாய் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் விளக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை காணக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு காரியமோ நம்மிடத்துல இல்லை. ஆனால் நன்மையை காணுகிறோம், அளவில்லாத ஈவுகளை சுதந்திரத்தை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அது நம்மால் ஆனது அல்ல, நம்மை வாழ வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுத்த கிருபியாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் எல்லோரும் அறிந்ததான், அடிக்கடி சொல்லிக் கொள்ளுகிறோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த கிருபையை குறித்து சரியாக நாம் அறிந்து கொள்ளாவிட்டாலும் அந்த கிருபையினாலே வாழுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குறதாம், கழுகுக்கு சமானமாய் எங்களுடைய வயதை திரும்பவும் வாழ வயதை போல் மாற்றுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்த பாவத்திலே நான் என்றைக்கோ மறித்து போயிருக்க வேண்டும்,
ஆனால் அந்த பாவத்திலே நாம் மரித்து போகாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதப்பேல் ஆக்குகிறாரா? பலவீனமாய் போய்விட்டோம், பலவற்று போய்விட்டோம். நாம் இனி வாழ்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, எந்த ஒரு பலமும் இல்லை, எந்த ஒரு சரீரத்திலே எந்த ஒரு காரியம் இல்லாத போது அவர் திரும்ப கழுகை போல நம்மை வாழ வயது உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அருள் செய்கிற தேவன், பலம் இல்லாதவனுக்கு பலம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வருகிற போதுதான் நமக்கு தீக்க ஆயுஸ் உண்டாகிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற போது, அவருடைய சமூகத்தில் நித்தமும் நாம் வந்து அவரை நோக்கி பார்க்கிற போதுதான் நம்முடைய வாரிசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆயுசு நாட்களிலே அவர் வந்து மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வில் அவர் நன்மையான காரியங்களை செய்கிறார். பாருங்க, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறாரா? அல்லேலூயா! இந்த நாட்களில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே கடந்து போகிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் வருகிற போது அவர் உங்களுக்கு நீதியை நியாயத்தையும் அவர் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை நீர் குணமாக்குவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி கர்த்தாவை மீட்டு கிருபையினாலும் ஆண்டவரே இரக்கத்தாலும் முடிசூட்டுவேன் சொல்லி இருக்கிறீர். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது என்று சொல்லியிருக்கிறீர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஐயா, இந்த வார்த்தைகள் இந்த மாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் உறுதிப்படும்படியாக ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வில் கர்த்தாவே உம்முடைய நன்மையும் கிருபையும் உண்டாகும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஐயா, இந்த மாலை வேளையில எப்படிப்பட்ட தேவைகளோடு வந்தார்களோ, எப்படிப்பட்ட நெருக்கத்திலே வந்தார்களோ, ஐயா நான் அறியேன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும்படியாக உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வரும்படியாக ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஒரு விசை இறங்குங்கப்பா ஆண்டவரே, ஒரு விசை இறங்குங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் என்னென்ன தேவைகளுக்காய் தேவ சமூகத்தில் ஓடி வந்தீங்களோ அந்த தேவைகளை அப்பாவோடு பேச போறீங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஐயா உம்முடைய கரம் துரட்டும் ஆண்டவரே, பயங்கள் நீங்கி போகத்தக்கதாய் உம்முடைய அற்புத கரம் எங்கள் மேல் இறங்கி வரத்தக்கதாய் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்தில் மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். எப்படிப்பட்ட வியாதியின் பழுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே கடந்து போனாலும், எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலோடு இந்த ராத்திரி இலக்கத்தை இவ்வளவு பிள்ளைகள் இருந்தாலும் ஐயா, இந்த வேளையில உம்முடைய கரம் தொடுவதாக, உம்முடைய ஆணி படிந்த கரம் உறங்கி வருவதாக ஆண்டவரே. மெய்யாகவே குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படியே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஆண்டவரே. உடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஐயா, உடைய தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உடைய கரத்துக்காய் மன்றாடி செபிக்கிறேன் ஐயா. விடுதலை ஆக்கிற கரம், ஆளுகை செய்கிற கரம் ஐயா, தொட்டு குணமாக்குற உடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவீனங்கள் நீங்கத்தக்கதாய், ஒரு பலம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவே. ஐயா, உடைய அக்கினி கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய தொடுதல் உண்டாவதாக ஐயா. தரைக்கற்கள் புரட்டப்படுவதாக நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஐயா, அக்கிரிக்கிற உறங்கி வரட்டும் ஆண்டவர. ரீபாபா சந்தாராபா தீனமா ரபா கரபா ஓ ரீபாபாபா ரபா ரபா சந்தாராபா ரீகமா ரபா ரபா சந்தாரா ரபா தீனமா ரபா கரபா. கட்டிகள் உடைக்கப்படுவதாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் அந்த காலத்தின் வல்லமைகளை உடைக்கிறேன் ஆண்டவர. இருளின் கிரிகைகள் அவமாய் போவதாக, அந்த காலத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவர. சரீரத்தில் பலவீனங்களை சோர்வுகளை அதிரியங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவமாய் போவதாக ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. அசுத்தாவியின் கிரிகைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் நசுனாகி இயேசுவின் நாமத்தினால அவமாய் போவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் அந்தகாரத்தின் சங்கிலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் அறுக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறேன் ஆண்டவரே.
குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிறதான பொல்லாத ஏவலின் ஆவிகள், இருளின் பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் உண்டாகட்டும் குடும்பங்களுக்குள்ள, தேவ சமாதானம் உண்டாகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, அதரியங்கள் நீங்கி போவதாக, பயங்கள் நீங்கி போவதாக, சொட்ட சொற்பனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவர், தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா பலவீன கட்டுகளையும் உடைக்கிறோம் ஆண்டவர். ஞானி பணிந்த கரம் வருவதாக ஆண்டவரே, அக்கிரிக்கரம் வருவதாக ஆண்டவரே, அக்கிரிக்கரம் வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்கப்பா. தேவைகளோடு வந்திருக்கிற ஜனங்களுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். தேவைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் வரட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. நீர் மகிழ்ந்து கொள்ளுவதற்கும் ஐயா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் ஐயா. பிள்ளைகளுடைய மன்றாட்டத்துக்கு பதில் உண்டாவதாக என் தகப்பனே, உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய உள்ளத்திற்கு ஏக்கங்கள் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே தேவைகளை சந்தியும் ஆண்டவர ஐயா. இந்த நாளில் அது உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. என்னென்ன விண்ணப்பத்தோடு வந்தார்களோ, என்னென்ன வேண்டுதலோடு வந்தார்களோ ஒவ்வொன்றும் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொரு காரியங்களும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. கிருபை செய்யும், சரீரத்தின் பலவீனங்களை நீக்கி போடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு அக்கினி இறங்குவதாக. பிள்ளைகள் என்னத்தை நோக்கி, என்னத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வுல உண்டாவதாக, உடைய பலத்தை கரம் கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா, வியாதியா கண்ணீரா, உங்களுக்காக விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. நீங்க கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இப்பொழுதும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்பதற்கு நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கிறோம். உங்கள் ஜப தேவைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய முகவரி டொராண்டோ ரிவைவர் காஸ்பல் சர்ச், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 19, டொராண்டோ ஒன்டாரியோ. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எமது சபையின் ஆராதனை நேரங்கள் பிரதி வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு விடுதலையின் ஆராதனை. இதில் அநேக நோய் உள்ளவர்களும் தேவையுள்ளவர்களும் வந்து தேவனுடைய சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்களும் வந்து தேவனுடைய சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எமது பலமையான ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறுகின்றன. நீங்களும் எங்களுடன் தேவனை ஆராதியுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மீண்டும் உங்களை உங்கள் விடுதலை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக.